அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் இந்த சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம். அப்படி இப்போது கடந்த வாரம்தான் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் குங்குமம், மஞ்சள், திருநீர் இதெல்லாம் வைத்து மாற்றினாங்க. இது பக்தர்களிடையே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் அதற்குள்ளாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் திடீரென சில பொருட்கள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது பக்தர் ஒருவருடைய கனவில் வந்து உத்தரவான பொருள் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. அது என்னெல்லாம் பொருள், அந்த பொருளால் என்ன மாற்றம் நிகழப்போகிறது, இது போன்ற மிகவும் சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கண்ணாடியில் வைக்கக்கூடிய பொருள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது அது நல்ல மாற்றமாகவும் இருக்கலாம், அல்லது ஏதாவது வரக்கூடிய ஆபத்தை உணர்த்தும் வகையில் இருக்கலாம் அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்லப்பட்டது கிடையாது. இது ஒரு அனுபவ ரீதியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளையுடைய சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் நடந்திருக்கு. அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய ஆபத்தான சுனாமியை முன்கூட்டியே சொல்லும் வகையில் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருள் இருந்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும். அப்படி இப்போது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் சில பொருட்கள் மாற்றப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கண்ணாடி குவளையில் உப்பு, நீர், நாணயங்கள், சிவலிங்கம் இவையெல்லாம் வைத்து பூஜை நடத்தப்பட்டிருக்கு. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கண்ணாடி குவளையில் உப்பு, நீர், நாணயங்கள், கபாலீஸ்வரர் என்ற சிவலிங்கம் ஆகியவை வைத்து பூஜிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதாவது காங்கயம் அடுத்து இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குடிக்கொண்டு அருள்பாலிக்கக்கூடிய கோவில்களில் மிகவும் முக்கியமான கோவில் அப்படின்னு சொல்லலாம். சிவபாக்கிய சித்தர் அருளால் மிகவும் சிறந்த ஸ்தலமாகவும், விநாயகப் பெருமான் முருகனை வழிபடக்கூடிய ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு கோவில் இந்த கோவில். வேறு எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு தனி சிறப்பு அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான் சொல்லணும். அதாவது நிறைய கோவில்களில் நிறைய இடங்களில் குறி கேட்டு பூசாரி சுவாமியாடி குறி சொல்லி கேட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த கடவுளே நேரில் வந்து, அதாவது பக்தர்களுடைய கனவில் ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுது. முருகப்பெருமானே பக்தர்களுடைய கனவில் தோன்றி குறிப்பிட்ட பொருளை சுட்டிக்காட்டி அதை உத்தரவு பெட்டியில் வைக்க ஆணையிடுவார். அப்படி உத்தரவு பெற்ற பக்தர் கோவில் நிர்வாகத்தை அணுகி விபரத்தை சொல்வார். அதற்கு பிறகு மூலவர் முன்பு பூ போட்டு பார்த்து உத்தரவு கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய அந்த உத்தரவு அந்த பெட்டியில் வைக்கப்படுவது தான் வழக்கம். அதாவது சாதகமாக அமைந்தது அப்படின்னா நிச்சயமாக பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் மாற்றப்பட்டு பிறகு இந்த பொருள் வைக்கப்படும். இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்களுக்கு கால நிர்ணயம் எதுவும் கிடையாது அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதாவது அதற்கு ஒரு உதாரணமாக சென்ற வாரம்தான் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றப்பட்டிருந்தது. ஆனால் அதற்குள்ளாகவே இப்போ தற்போது மாற்றப்பட்டிருக்கு. நீண்ட நாட்கள் அந்த பெட்டியில் பொருட்கள் இருந்ததையும் பார்க்க முடியும். மிக குறுகிய காலத்துக்குள்ள பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் மாற்றப்படுவதையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்படி உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளுக்கு அப்படின்னு காலம் எதுவும் கிடையாது. அடுத்ததொரு பொருள் பக்தர்களுடைய கனவில் உத்தரவாகும் வர பெட்டியில் அந்த பொருள் பூஜிக்கப்பட்டு வரும். இப்படி பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பொருள் வைக்கப்படுகிறதோ அது ஏதாவது ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியே தான் ஆகுமா. அந்த தாக்கமானது நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கடந்த மாதம் பிப்ரவரி 26 கோவை சிங்கநல்லூரை சேர்ந்த மாசிலாமணி என்ற பக்தருடைய கனவில் உத்தரவான பொருள்தான் திருநீர், மஞ்சள், குங்குமம் இவையெல்லாம். இவையெல்லாம் அவருடைய கனவில் வந்த பொருட்களை வைத்து பூஜை செய்து வந்தாங்க. இந்த நிலையில் மார்ச் 3 கோகுல்ராஜ் என்ற பக்தருடைய கனவில் உத்தரவான கண்ணாடி குவளையில் உப்பு, நீர், நாணயங்கள், கபாலீஸ்வரர் என்ற சிவலிங்கம் ஆகியவை வைத்து பூஜிக்கப்பட்டு வருது. இதன் தாக்கம் போக போகத்தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஏற்கனவே கடந்த மாதம் 26ஆம் தேதி தான் உத்தரவு பொருள் மாறியது. தற்போது 6 நாட்களில் மீண்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது, அதாவது அந்த திருநீரு, குங்குமம், மஞ்சள் வைக்கப்பட்டது. அதற்கான பொருளாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த கொரோனாவுடைய தாக்கத்தின் காரணமாக 2 ஆண்டுகளாக நிறைய கோவில்களில் பூஜை புனஸ்காரங்கள் அப்படிங்கிறது சாதாரணமான நிலையில் நடக்கலை. அதாவது பக்தர்கள் முன்பு நடக்கலை, பக்தர்களுக்கு அனுமதி இல்லை, நிறைய கோவில்கள் மூடப்பட்டிருந்தது, திருவிழாக்கள் கட்டுப்பாட்டோடு நடந்தது, நிறைய திருவிழாக்கள் செய்யாமையே கூட இருந்திருக்காங்க. இப்படி கோவில் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் கட்டுப்பாட்டோடனும் ஒரு மன தாக்கத்தோடு நடந்தது அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படிப்பட்ட நிலை வராமல் இருப்பதற்கான ஒரு நல்ல விஷயமாக தான் அந்த குங்குமம், மஞ்சள், திருநீர் இது போன்ற மங்களகரமான பொருட்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 6 நாளில் இந்த பொருட்கள் மாற்றப்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்படலை. பக்தர்களுடைய கனவில் இதுவரை நிறைய பொருட்கள் சொல்லி அந்த பெட்டியில் மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். பக்தர்களுடைய கனவில் இதுவரை மண், துப்பாக்கி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, மகாலட்சுமி சிலை, மஞ்சள் தாலி, வேல், நிறைநாளிப்படி நெல், நிறைநாளிப்படி சோளம் அப்படின்னு நிறைய பொருட்கள் மாற்றப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒவ்வொரு பொருட்கள் மாற்றி வைக்கப்படும் போதும் அங்கே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொருளுடைய தாக்கத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முதலில் உணர்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த பொருள் மாற்றப்படுவதற்கான ஒரு தனி சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் மட்டும் இந்த மாற்றம் கிடையாது, இது உலகளவில் கூட மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்பப்படுது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுக்கா முத்தூர் வேளம்பாளையத்தைச் சேர்ந்த கோகுல்ராஜ் என்ற பக்தருடைய கனவில் உத்தரவான நிறைநாளிப்படி என்ற அரிசி மாற்றப்பட்டு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. அதே போல் தற்போதும் கோகுல்ராஜ் அப்படிங்கிறவருடைய கனவில் தான் இந்த பொருள் மாற்றப்பட்டிருக்கிறதும் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பொருட்கள்லாம் மாற்றி வைக்கிறதன் மூலமாக சமீபத்தில் சுப காரியங்கள் நடக்கும் அப்படின்னும், விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடியதாகவும், விவசாயிகள் மிகவும் செழித்து இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இப்படிப்பட்ட பொருட்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த தலத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது சைதன்ய சுரூபமாக இன்றைக்கும் சிவவாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும், உட்பிரகாரத்தில் குகையில் சிவவாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளக்கூடிய காட்சி உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அணையாத தீபம் எரிந்து கொண்டுள்ளது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பானது. திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும், சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதாலும் மிகவும் சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடல் மட்டத்தில் இருந்து 400 அடி உயரத்தில் குன்றின் மேலே அமைந்திருக்கக்கூடிய கோவில் தான் இந்த சிவன்மலை. அதாவது 10 அல்லது 12ஆம் நூற்றாண்டிலேயே கோவில் குறித்த செய்திகள் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. 496 படிகள் ஏறி சென்றால் ராஜகோபுரமும், தீபஸ்தம்பம், கொடிமரம், முன்மண்டபம், சுற்றுப்பிரகாரம், மூலவர் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய முழுவதும் கற்களால் கட்டப்பட்டது. அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில் இந்த கோவில். மலையில் ஏறி ராஜகோபுர மண்டபம், தீபஸ்தம்பத்திற்கு செல்வதற்கு முன்பு அரசு வேம்பு மரங்களுக்கு மத்தியில் எழுந்தருளியிருக்கக்கூடிய விநாயகர், ஞானாம்பிகை, உடனமர்ந்த கைலாசநாதர், தீபஸ்தம்பம், கன்னிமூல கணபதி, தண்டாயுதபாணி சன்னதி, கொடிமரம், பலிப்பீடம், சுமுகர், சுமேதகர் அப்படின்னு நிறைய பார்க்க முடியும். இந்த கோவில் மலையேறும் 18 படிக்கு சத்தியப்படி என்று பெயரும் இருக்கு. முற்காலத்தில் வழக்குகள் இந்த படியில் நடந்து தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு வேண்டியதை வழங்கக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறுமா. திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு அப்படின்னு இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் விலகி போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி சிவன்மலை ஆண்டவன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றிய மிகவும் சிறப்பான பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.